ஹாய் வணக்கம் டுடே நம்ம வந்து ஒரு கேக் செய்ய போகிறோம் இந்த கேக் வந்து நம்ம பேக் பண்ண வேணாம் ஸ்டீம் பண்ண வேணாம் பட் கேக் இஸ் ரெடி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஓகே ஒரு ஈஸியான வே தான் ஒரு ஃபோர் இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த கேக் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஓகே செய்வது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேரி பிஸ்கெட்ஸ் எடுத்துருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி கிராம் மேரி பிஸ்கெட்ஸ் ஓகே அது கூட டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் கொக்கோ பவுடர் ஒன் கப் கண்டென்சஸ் மில்க் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிராம் பட்டர் டூ ஹண்ட்ரட் கிராம் மில்லு ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம மேரி பிஸ்கெட்ஸை வந்து இப்படியே எல்லாத்தையும் உடச்சி எடுத்துப்போம் ஓகேங்களா எல்லா பிஸ்கெட்டையும் இப்படி உடச்சி நம்ம எடுத்துக்கணும் ஓகே நல்லா எல்லாத்தையும் உடச்சி எடுத்தாச்சு இதை ஒரு சைடு எடுத்து வச்சுருவோம் அடுப்பில் பேன் வச்சு பேன் சூடினானேன்னு நம்மளோட பட்டரை ஆட் பண்ணி இதில் மெல்ட் பண்ணிப்போம் அடுப்பை எந்த அளவுக்கு லோ ஃப்ளேம் மீடியமில் விற்கிறீங்களோ அளவுக்கு வச்சுக்கோங்க ஓகே நல்லா மெல்ட் பண்ணிடணும் ஓகே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம நம்மளோட கொண்டன்சஸ் மில்கை வந்து ஆட் பண்ணிப்போம் கொண்டன்சஸ் மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஓகே இப்போ வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம் கொக்கோ பவுடர் வந்து நம்ம சளிச்சு தான் ஆட் பண்ண போகிறோம் இல்லைனா கெட்டி கெட்டியாக இருக்கும் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கெட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஓகே அடுத்து மில்லோ ஆட் பண்ணுறோம் மில்லோ ஆட் பண்ணிவிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அது கெட்டி பிடிச்சிரும் ஓகே கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து லிட்டில் பீட் லிட்டில் பீட் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இப்படி கெட்டி இல்லாமல் வரும் ஓகே ஸோ இந்த மாதிரி வந்தான அடுப்பை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க சரிங்களா இப்போ நம்மளோட பிஸ்கெட்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஓகே பிஸ்கெட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த சாக்லேட் வந்து அந்த பிஸ்கெட்டில் நல்லா படணும் எல்லா இட எல்லா பிஸ்கெட்லேயும் அது வந்து நல்லா படர்ந்து வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடணும் ஏர்லியாக இப்போ இதை ட்ரேக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் ஆல்ரெடி ட்ரேயில் பேக்கிங் பேப்பர் நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ட்ரேல ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க நாலா பக்கமும் நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க ஓகே இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ரஸ் பண்ணி எடுத்தானே இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் ஓகே ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கணும் உங்களுக்குன்னு பெட்டரான அவுட்புட் வேணும்னா ஒரு நைட் ஃபுல்லாக நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் ருசியாக இருக்கும் சரிங்களா நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படி எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன் ஓகே நான் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ இதை எடுத்துருவோம் சரிங்களா அழகான நம்மளோட பாத்தி கேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை கட் பண்ணி நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட ஓகே எப்பயுமே நைஃபை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுக்கணும் அதை நல்ல ஒரு நல்ல சுத்தமான துணியில் தொடைச்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணுவோம் அப்போ தான் நம்ம கட் பண்ணக்குள்ளே அது அழகாக கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு வைக்கிறோம் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து கட் பண்ணக்குள்ளே வாட்டரில் போட்டு அதை நல்லா தொடச்சிட்டு அப்புறம் தான் கட் பண்ணணும் ஓகே நம்மளோட பார்த்தே கேக் ரெடி ஆக்சுவலி உமே சொன்னேன் அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் கிட்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஒரு டிசர்ட்ஸ் மாதிரி இது ஏதாச்சும் செலிப்ரேஷன் டைம் நீங்கள் இதை செஞ்சு வைக்கலாம் ஓகேங்களா கேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறந்துடாதீங்க பாருங்கள் அதை கட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாக அவ்வளோ ருசியாக இருக்கும் ஒரு ருசியான டிசர்ட்ஸ் இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு காமெண்ட் கொடுங்க என் ஃபுட் பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே சைட்டில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் குக் லவ்